சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருவனந்தபுரம் செட்டி சமுதாயத்தினுடைய தலைவர் ஸ்ரீ விஸ்வமோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். 2008 நடைபெற்ற நமது ஆயில்ய கொழுக்கட்டை திருவிழாவினுடைய நிறைவுரைகளை பற்றி அவர்கள் தெளிவாக நம்மிடம் எடுத்துச் சொல்வார்கள். நன்றி, நன்றி, வணக்கம். 2008 நமது கழிந்த ஒடிப்புறை நாகரம்மன் கோவில் நீரும்பாயிரும் கொழுக்கட்டை நிவேத்திய திருவிழா நல்லபடியாக நடந்து முடிந்ததை யாவரும் அறிவீர்கள். நாங்கள் எங்களது சமுதாயத்தில் இருந்து எங்களால் முயன்ற சில உதவிகளை நாங்கள் அன்றும் செய்திருந்தோம். அதில் குறிப்பிடத்தக்கது சுக்கு நீர் விதரணம், குளோக்ரூம் செட்டப், இதெல்லாம் நாங்களும் அன்று செய்திருந்தோம். மேலும் சிற்றுண்டி விதரணமும் நாங்கள் அன்று இரணியில் ஒரு மண்டபம் அரேஞ்ச் செய்து அன்று நடத்தி வந்தார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். சிறிய சிறிய தவறுகள் அன்று நடந்திருந்தாலும் கொழுக்கட்டை நல்ல முறையில் நடைபெற்றது என்பது மிக மகிழ்ச்சி ஊட்டுகிறது. கழிந்தவரிடம் நமது செயல்பாடுகளில் சில குறைகள் இருந்ததை நான் குறிப்பிட்டிருந்தேன். முதலாவதாக, நாங்கள் சுக்கு நீர் விதரணத்திற்காக தண்ணீர் தேவைப்பட்ட அளவு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அது ஒரு வலிய குறையாக நாங்கள் அன்று கூறியிருந்தோம். மேலும் கழிப்பறை வசதியும் அன்று நல்ல முறையில் கிடைக்கவில்லை. அதுவும் நான் இங்கு குறிப்பிடுகிறேன். இந்த தடவை நாங்கள் தானே குடிநீர் டிஸ்டில்டு வாட்டர் நாங்கள் தானே அரேஞ்ச் செய்து அதை நல்ல முறையில் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பயோகேஸ் டாய்லெட் அரேஞ்ச் பண்ணுற முறைக்கு அதுவும் நல்ல ரீதியில் முடியும் என்று நம்புகிறேன். அதை ஏழூர் சட்ட சங்கம் நடத்தி தருவதாக கூறியிருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கு குறிப்பிடுகிறேன். 2008 கொழுக்கட்டை திருவிழா நமது ஏழூர் சட்ட சங்கம் நிர்வாகிகள் நல்ல முறையில் செயல்பட்டு செய்து முடித்தார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடமும் அதைவிட மேலும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் என்பதை காணும்பொழுது மிகவும் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் இரவும் பகலும் அயலாது உழைத்து நல்ல ரீதியில் முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை காணும்போது மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நமது தலைவர் அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல் கைதனாரானாலும் சரி மற்ற முயற்சிகளுக்கும் இறங்கி செயல்படுவதை காணும்போது மிகவும் மனதுக்கு வருத்தமாக இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். நாங்கள் மேலும் கழிந்த கொழுக்கட்டைக்கு மெடிக்கல் எய்டும் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் என்பதை நாங்கள் இங்கு கூறிக்கொள்கிறோம். சுமார் ஒரு 45-50 பேர் எங்களிடம் மருத்துவ வசதிக்காக இங்கு வந்தார்கள் என்பதையும் நான் இங்கு குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிஷ் பாபு. ஏழூர் செட்டுக்குல தெய்வம் உடுப்பறை நாகரம்மனுடைய சித்திரை ஆயில்ய கொழுக்கட்டை திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை மையப்படுத்தி நமது திருவனந்தபுரம் செட்டு சமுதாயத்தைச் சேர்ந்த சமுதாயத்தினுடைய துணைத் தலைவர் சந்தோஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். 2008 நடைபெற்ற இந்த கொழுக்கட்டை திருவிழாவினுடைய அனுபவத்தையும் அவர் கண்ட சிறப்பையும் பற்றி நம்மளோட சிறப்பாக இப்பொழுது தெளிவுபடுத்துவார்கள். சந்தோஷ்குமார், நான் நம்ம திருவனந்தபுரம் ஏழுச்செட்டி சமுதாயத்தின் வைஸ் பிரசிடென்ட் நான் இருக்கிறேன். இதில் நீங்கள் சொன்னது 2008 உள்ள சமயத்தில் ஒரு 14 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம திருவனந்தபுரம் சமுதாயம் 2008 நமக்கு திருவனந்தபுரத்தில் ஏழுச்செட்டி சமுதாயம் வழி நமக்கு இங்கே கொழுக்கட்டை நடைபெற்றது. அதில் அந்த டைமில் ஆக்சுவலி என்னோடய ஃபாதராக இருந்து அன்னைக்கு பிரசிடெண்ட்டாகிட்டு இருந்து செய்திருந்தது. ஸோ அன்னைக்கு அவங்க நல்ல வெல் அரேஞ்சாகிட்டு எல்லாம் செய்தாங்க. எல்லாம் நம்ம திருவனந்தபுரம் சமுதாய மக்களுக்கும் எல்லா நம்ம அங்கே உள்ள இரணியல் சமுதாயம் எல்லாருக்கும் வேண்டி நம்ம இங்கேருந்து ஒருபாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். இப்போ அதில் என்னென்னா அங்கே வந்தோன்னா அன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் அனுபவப்பட்டது என்னென்னா கொஞ்சம் தண்ணி நமக்கு கிடைக்காத கொஞ்சம் ஆளுகளுக்கு முடிஞ்சது. இப்போ அதெல்லாம் நம்ம போன வாட்டி நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணதெல்லாம் இந்த வாட்டி கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி எங்கள் இந்த கமிட்டி நாங்கள் செய்யறதுக்கு வேண்டி முன்ன வந்திருக்கோம். போன வாட்டி நம்ம 2008 தள்ளி குளத்தில் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸும் இரணியல் சமுதாயமும் ஏழுச்செட்டி சமுதாயம் அவரோட எல்லா உதவியும் நமக்கு நல்லா கிடைச்சது. அவங்க நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்படி இருந்துட்டும் நமக்கு சில 1-2 இடத்துல ஏரியாவில் நமக்கு ஜனங்களுக்கு கிடைக்கப்பட்ட ரீதியில் நமக்கு வர முடியாத சிச்சுவேஷன் வந்தது. அதெல்லாம் நாங்கள் இப்போ ரெக்டிஃபை பண்ணி நல்ல ரீதியில் செய்யணும் உள்ள
ஒரு ஆகிரகம் எங்களுக்கு. அது செய்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ஆண்டவன் சகாயித்து எல்லாம் நல்லபடி நடக்கும் என்று நினைக்கிறேன்.